ஆஜா வாழ்த்தி சிறப்பையாக வாழ்த்து மாட்டு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم في محكم التنزيل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقولوا قولا شديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. அளப்பரிய கருணையும் மிகப்பெரிய கிருபையும் உடைய ஏகநாய நாம் அல்லாஹ்வின் திருப்பெயரை மனம் மெய் ஆத்மாவால் போற்றி துதித்தவனாக தொடக்கம் செய்கின்றேன். அவனது வற்றாத கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வருகை புரிந்த நம் உயிரினும் உயர்ந்த உத்தம இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் நல்லற தோழர்கள் மீதும், அவர்கள் காட்டி தந்த சத்திய நெறியை நிலைநாட்டிட உடல் பொருள் ஆவிய ஈகம் செய்த ஈகியர்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற இந்த அருமையான மனவிழாவிலே இணைந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்து தொடக்கம் செய்கின்றேன். இருமனம் இணைகின்ற திருமண விழா என்பார்கள். இணைகின்ற இருமனங்களாக அருமை சகோதரர் சாகுல் ஹமீத் அவர்களுடைய புதல்வியார், எங்கள் பாசமிகுந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் பொறுப்பிலே இருந்து மாணவர் அணியை வழிநடத்தி மிகச்சிறந்த பங்களிப்புகளை சமுதாயத்திற்கு தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தம்பி முனைவர் ஷேக் அப்துல் காதர் அவருடைய சகோதரி எஸ் நாஜிலா மணாலியும், ஜஃப்ரின் அவருடைய குமாரர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அப்சல் மணாலரும் இணையர்களாக இல்லற பயணத்தை தொடங்குகின்ற இந்த இனிய பொழுதில் அல்லாஹ்வின் இல்லத்தில் அவருடைய இல்லற வாழ்வை வாழ்த்தி அந்த பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்து தொடர்ந்து செல்கின்றேன். அன்பு நல்லுள்ளங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருமணத்திலே அதிராம்பட்டினத்தினுடைய ஆளுமைகள் எல்லாம் இணைந்திருக்கின்ற இந்த திருமணத்திலே எப்படியாவது இதை பதிவு செய்து விட வேண்டும் என்று பேச்சாளரை தள்ளிவிட்டால் கூட பரவாயில்லை என்று தம்பிகள் எல்லாம் ஆர்வமாக இருப்பதை பார்க்கிறோம். பதிவு மிக முக்கியமானது, வரலாறு முக்கியம் என்று சொல்வார்களே. திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை தொடக்கி வைத்த மார்க்கத்தில் ஒரு காலத்தில் அது சமுதாய பதிவாக இருந்தது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய நடைமுறைகள், செய்து காட்டிய சிறப்புகள் எல்லாம் பதிவுகளாக இருக்கின்றன. அது காகிதத்தில் வந்திருக்கின்றது, மின்னணுவிலே இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படி பதிவாகின்ற ஒரு நேரத்திலே மக்கள் மனதில் நல்ல கருத்துகள் பதிவாக வேண்டும். திருமணத்திற்காக என்று தனியாக உரை ஏதும் இல்லை என்றாலும் இந்த இனிய தருணத்தில் இணைந்திருக்கின்ற நம் அனைவரின் இதயங்களிலும் நல்ல கருத்துகள் பதிவாக வேண்டும் என்பதற்காக இத்தகைய வாய்ப்புகளை தந்திருக்கின்றார்கள். அதுவும் நான் சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ, அதிராம்பட்டினம் என்பது
சொல்லேர் உழவர்களுடைய சுவனப்பகுதி என்று சொல்லலாம். வெல்லும் சொற்களுடைய விளைநிலமாகிய இந்த ஊரிலே இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெரியோர்கள் இருக்கிறார்கள். சமகாலத்திலே என்னுடைய பேராசிரியர் அப்துல் காதர் போன்ற ஆளுமைகள் இருக்கிறார்கள். அதிராம்பட்டினத்து மக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பறக்கின்ற விமானம் ஒவ்வொன்றிலும் இருப்பார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அகிலமெங்கும் பயணம் செய்து பொருள் ஈட்டினாலும் அந்த பொருளை அறத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அருமையான உள்ளங்களை கொண்ட ஒரு ஊர். ஆகவே உலக பிரசித்தி பெற்ற ஒரு தன்மையை இந்த மண் பெற்றிருக்கின்றது. இந்த மண்ணுடைய பண்பு, இந்த மக்கள் பின்பற்றக்கூடிய விருந்தோம்பல், பண்பாடு அனைத்துமே இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லும் வகையிலே இருக்கின்றன. இன்றைக்கு பள்ளிவாசலிலே திருமணத்திற்காக இணைந்திருக்கின்றோம். இப்படி இணைந்திருக்கின்ற வேளையிலே இந்த சமுதாயம் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கின்றோம். வாத்தசிமு பிஹபுலில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற அந்த அருமையான வழிமுறையை நம் இதயங்களிலே ஏந்தி கொண்டு திருமணம் என்று சொல்வது இங்கே வந்திருப்பவர்களுக்கான செய்தி அல்ல, இது எல்லோருக்கும் தெரியும். இவையெல்லாம் ஒரு வகையான பரப்புரையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இங்கே நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த செய்தியை அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், சவுதி அரேபியாவில், ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழக்கூடிய உள்ளங்கள் கேட்பார்கள், முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் காணொளிகள் மூலம் பார்ப்பார்கள், கேட்பார்கள். அதனாலே இஸ்லாமிய திருமணத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை குறிப்பிட்ட சில மணித்துறிகளில் பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. திருமணம் எனது வழிமுறை, எவர் திருமணம் செய்யவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறைந்த ஆற்றங்கரை அலாவுதீன் பாக்கவி என்று ஒரு அறிஞர் சொல்லுவார், திருமறை குரானிலே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று, ஜக்காத்தை கொடுங்கள் என்று 72 இடங்களுக்கு மேலே இருக்கின்றது. ஆனால் ஒரு முறை சொன்னாலும் போதும் இந்த சமுதாயம் அதை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்பது திருமணம். 72 முறை சொன்னாலும் கூட பாராமுகமாக இருப்பது தொழுகை என்று அவர் சொன்னார். அந்த ஒரு முறை சொன்னால் கூட திருமறை குரானிலே அது உத்தரவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது என்ன? இன்றைக்கு உலகம் திருமண வழிமுறையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்ற கால காட்சியை பார்க்கின்றோம். இங்கே சகோதரர் கல்லு கொள்ளை சாவண்ணா என்று சாவளும் சகோதரர் இருக்கின்றார். அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது நான் அமெரிக்காவிலே சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஃபெட்னா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தமிழ்ச்சங்கம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களுடைய பேரவையின் அழைப்பின் பேரிலே நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். நியூயார்க்கிலே மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த பண்பாட்டின் சிறப்பு என்ன, இந்த வாழ்க்கை முறையினுடைய அருமை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இணைந்து வாழக்கூடிய இந்த இனிமையான வாழ்க்கை இன்றைக்கு மணமகனாக சகோதரர் வீற்றிருக்கின்றார், மணமகள் அவருக்காக காத்திருக்கின்றார். இவர்கள் ஒரு அருமையான இனிய திருமண வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றார்கள். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அதிராம்பட்டினம் எங்கும் கல்யாண சீசன் என்று பாடிய சகோதரர் ஜாஃபர் அவர்கள் இங்கே இருக்கிறார். அது உலகம் பூரா பிரபலமாயிடுச்சு. அதிராம்பட்டினத்தில் கல்யாண சீசனாக இருக்கின்றது. அந்த சீசனுக்கு ரீசன் என்ன? வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் நிம்மதி பெறும் பொருட்டு உங்களிலிருந்தே உங்கள் துணைவியரை படைத்தோம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் படைத்து நிறுத்தி இருக்கின்றலாம். அவருடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வாவை படைத்ததுடைய நோக்கம் நீங்கள் அமைதி பெறும் பொருட்டு, நீங்கள் நிம்மதி பெறும் பொருட்டு என்று சொல்கின்றார். ஆகவே திருமண வாழ்க்கை என்பது நிம்மதி பெறுவதற்காக இருக்கின்றது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிம்மதியை தர வேண்டும். ஆனால் பொதுவாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே நிம்மதியாக இருப்பவர்கள் நிம்மதியை பறிப்பதற்கு திருமணம் செய்வது போல ஒரு சித்திரிப்பு இருக்கின்றது. அது எதனாலே? இஸ்லாமிய வழிமுறை இல்லை, அதனாலே. இந்த மார்க்கத்திலே பள்ளிவாசல் இணைந்திருக்கின்றோம், அழகான முறையிலே திருமணம் செய்திருக்கின்றோம். ஆனால் இது போலவே முஸ்லிம்களுடைய எல்லா திருமணங்களும் நடந்துவிட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும்? மணமக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையை சேர்ந்தவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினாலே அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்திருக்கின்றான். பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தை பின்பற்றிய திருமணங்கள் இது போன்ற இறை இல்லங்களிலே நிறைவான சான்றோர்களுடைய வாழ்த்துகளுக்கிடையே நடக்கின்றதா? வான வேடிக்கைகள் என்ன,
ஆடம்பரங்கள் என்ன, வைக்கப்படக்கூடிய பெரிய பதாகைகள் என்ன, அப்புறம் கல்வெட்டு கட்டவுட்டுகள் வெட்டுருக்களை நிறுவுகிறார்கள், ஊரங்கம் சுவரொட்டிகளை அடித்து ஒட்டுகிறார்கள். அது எங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். வருக சிங்கமே புலியே, இந்த சமுதாயத்தை காக்க வந்த வேங்கையே வருக என்றெல்லாம் எழுதி வைக்கும் போது மிகப்பெரிய சங்கடங்களுக்கு, இதனால அல்லாஹ்வுடைய பார்வையில கோபத்திற்கு ஆளாகி விடுமோ என்ற அச்சத்தோடு சமுதாய ஊழியர்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய காலத்திலே திருமணம் என்ற, ஏன் சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால், உலகமே பார்க்கின்றது திருமணம், இஸ்லாமிய திருமணம் என்பது இறை இல்லத்திலே இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, இறை உவப்பை வேண்டியவர்களாக, சான்றோர்களுடைய வாழ்த்துகளோடு மிக எளிமையாக நடக்கின்ற ஒரு திருமணம் தான் இறை உவப்பை பெற்றுதரக்கூடிய திருமணம் என்று நாம் காட்டுகின்றோம். உலகத்திலே மனிதர்கள் திருமணம் செய்வது வாழ்க்கையை தொடங்குவதற்காக அல்ல, தங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக, செல்வத்தை காட்டுவதற்காக, பதவி பெருமையை காட்டுவதற்காக ஆடம்பரங்களோடு திருமணங்களை அரங்கேற்றுவதை பார்க்கின்றோம். அப்படி அல்ல, திருமணம் என்பது இனிமையான துவக்கமாக இருக்க வேண்டும், அதை பார்க்கின்றோம். வாத்து நிசா சதுகாத்து என்ன நிகழா, திருமறை குரானுடைய வசனம், நீங்கள் மனம் செய்யக்கூடிய மன பெண்களுக்கு அவருடைய மகர் தொகையை மனம் ஓந்து கொடுத்து விடுங்கள். இது ஒன்று போதும், மகர் தொகையை கொடுத்து மணமக்களை மணமகளை மணந்து கொள்வது இஸ்லாமிய பண்பாடு. ஆனால் வரதட்சணை கொடுமை என்பது இளம் பெண்களுக்கு உயிர் பறிக்கக்கூடிய கொல்லியாக வந்து சேர்ந்திருப்பதை அன்றாட செய்தித்தாள்களே பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு அம்சம், மகர் என்ற ஒரு அம்சம் உலகிற்கு எடுத்துச் சொல்லப்பட்டால் இளம் பெண்களுடைய இதயங்கள் எல்லாம் இஸ்லாமை நோக்கி ஈர்க்கப்படும் என்பது ஒரு செய்தி. ஆகவே மணமக்களை வாழ், எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இஸ்லாமிய திருமணம் என்பதிலே மணமகளுக்கு பொறுப்பாளர் வேண்டும், இது வெளி உலகிற்கு சொல்லப்பட வேண்டும், திருமணத்துக்கு சாட்சிகள் வேண்டும், அது உலகிற்கு சொல்லப்பட வேண்டும். இப்படியாக இஸ்லாமிய திருமணத்தின் அம்சங்கள் எல்லாம் உலகிற்கு சரியாக எடுத்து உரைக்கப்பட்டால் இந்த திருமணம் போன்ற சிறந்த இஸ்லாமிய பரப்புரை வேறு இருக்காது. மணமக்களை வாழ்த்துவதற்கு அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனை பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ ஹைர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் சார்பிலும், இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரின் சார்பிலும், இந்த மணமக்களை வாழ்த்துவது, மணமக்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் ஆண்டவன் அபிவிருத்தியை பொழிவானாக, உங்களுக்கு அல்லாஹ் அனைத்து விதமான பாக்கியங்களையும் பொழிவானாக, நல்லவற்றில் உங்களை இணைத்து வைப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். ஆஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் முகமது அப்சர். இந்த மகனுக்கு என் சகோதரி நாஜிலா என்ற பெண்ணை நூத்தி இருந்திருக்கிறான். அந்த மகனுக்கு முக்காம் செய்து கொடுக்க உங்களை எனது வக்கீலாக நியமித்தேன். முகமது அப்சர் என்ற மகனுக்கு என் சகோதரி நாஜிலா என்ற பெண்ணை நூத்தி இருந்திருக்கிறான். அந்த மகனுக்கு நிக்கா செய்து கொடுக்க உங்களை எனது வக்கீலாக நியமித்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. புனிதமான சுன்னத்தான நிக்காஹுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் பெரியவர்கள் சகோதரர்கள் அனைவர்களையும், மணமக்கள் வீட்டார்கள் சார்பாகவும், எச்சடிக்கொழி நிர்வாகம் சார்பாகவும், சம்சுரிஞ்சு சாம் தங்கமயமான சார்பாக வருக என்று வரவேற்று இந்த நிக்காஹுடைய மத்தியில் ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ் இந்த மணமக்களை இருவரையும் பெற்றுவிட்டவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மையான
அந்த பெண்ணுடைய சகோதரர் ஷேக் அப்துல் காதர் அவர்களிடத்திலே
பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துவாயா, தேவதாயத்துடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்துவாயா, தேவதாயம் கல்வி படித்து தந்த உத்தாரணைகளுடைய பாவங்களை மன்னித்துவாயா, தேவதாயங்களுடைய காலம் படித்த ஒவ்வொரு மாணவ மாணவர்களுடைய பாவங்களை மன்னித்துவாயா, தேவதாயங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்துவாயா, உலகத்திலும் வாழக்கூடிய மோதினான முஸ்லிமான அறிஞர்களுடைய பாவங்களை மன்னித்துவாயா, இந்த மனவர்களை மன்னித்துவாயா, இந்த மனவர்களுடைய பெற்றோர்களை மன்னித்துவாயா,